புதுச்சேரி அருகே விமல்ராஜ் என்ற வாலிபரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கீழ்புத்துப்பட்டு நம்பிக்கை நல்லூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் மீசை கிருஷ்ணமூர்த்தியின் மகன் விமல்ராஜ். இவர் பொம்மையார் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை பொம்மையார் பாளையம் ராஜேஸ்வரி கல்லூரி அருகே விமல்ராஜ் சென்று கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் விமல்ராஜை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இது குறித்து தகவல் அறிந்த கோட்டகுப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி அன்பு ரஜினி கொலை வழக்கில் தொடர்பு இருந்ததாக கூறி சில ஆண்டுகளுக்கு முன்பு விமல்ராஜின் அண்ணன் கொலை செய்யப்பட்டதாகவும் தற்போது விமல்ராஜையும் அன்பு ரஜினி கூட்டாளிகள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. வருமான வரி ரீஃபண்ட் அளிப்பதற்காக இணைய வழி மோசடி நடைபெறுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022-23 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான ஆன்லைன் வசதி கடந்த வாரம் தொடங்கியது. ITR 1-4 படிவங்களை தாக்கல் செய்ய கடைசி நாளை அறிவித்துள்ளது. மோசடி பேர்வழிகள் சீசனுக்கு ஏற்றாற்போல் தங்களை அப்டேட் செய்து கொண்டு மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். தற்போது டேக்ஸ் ரீஃபண்ட் வரி திரும்ப அளித்தல் என்ற பெயரில் புதிய மோசடி இமெயில் குறுஞ்செய்தி அனுப்புகின்றனர். அதில் போலி வருமான வரித்துறை இணையதள முகவரியை இணைக்கின்றனர். வங்கி அல்லது தனிப்பட்ட விவரங்களை அளிப்போரிடம் மோசடியில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் பாதுகாப்பு பிரிவு தனது ட்விட்டர் கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசடிகள் குறித்த தகவல்கள் கிடைத்தால் 1930 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து சென்னைக்கு ₹1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்திய நாகையை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையை அடுத்த சின்ன முதலியார் சாவடி சோதனை சாவடியில் உதவி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக அரசு பேருந்தில் சோதனை செய்தபோது பேருந்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கையில் பையுடன் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவரது பையை சோதனை செய்தனர். அப்போது அந்த பையில் ஹெராயின் என்னும் போதைப்பொருள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அவரை பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நாகையைச் சேர்ந்த அலிதுல்லா வயது 55 என்பதும் புதுவையிலிருந்து சென்னைக்கு போதைப் பொருளை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு ₹1 கோடி இருக்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். இது குறித்து அவரிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் வீட்டில் திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல திருட்டு கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடந்த வாரம் திருக்கனூரில் உள்ள இன்ஸ்பெக்டர் சண்முகம் வீட்டை உடைத்து மர்ம நபர்கள் அங்கிருந்து பொருட்களை திருடிச் சென்றனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் எண்ணப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் உட்பட போலீசார் நேற்று இரவு மடுகரை சிறுவந்தாடு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை மடக்கி விசாரித்ததில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் தாலுகா விநாயகபுரத்தைச் சேர்ந்த பிரபல திருட்டு கும்பல் ஐயனார் தமிழ்ராஜ் சீனிவாசன் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஐயனார் மீது விழுப்புரம் காவல் சரகத்தில் 13 திருட்டு வழக்குகளும் 2 பேர் மீது ஆடு மாடுகளை திருடிய வழக்கும் உள்ளது என தெரிய வந்தது. மேலும் இன்ஸ்பெக்டர் சண்முகம் வீட்டில் ஈடுபட்டதும் திருக்கனூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சமீபத்தில் நடந்த வீட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார்
9 பவுன் தங்க நகை, 155 கிராம் வெள்ளி, சமையல் உபகரணங்கள் மற்றும் ஒரு காரை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை அருகே மோட்டார் சைக்கிள்களை திருடிய 2 சிறுவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 வண்டிகளை பறிமுதல் செய்தனர். திருபுவனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் தலைமையில் போலீசார் மதகடிப்பட்டு எல்லைப் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதும், ஒருவன் மெக்கானிக்காகவும் மற்றொருவன் ஜூஸ் கடையிலும் வேலை பார்த்து வந்ததும், சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மோட்டார் சைக்கிள்களை திருடி அதனை குறைந்த விலைக்கு விற்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து திருபுவனை, மடுகரை, வளவனூர் பகுதிகளில் திருடிய 8 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.